தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு ஒன்று தற்சமயம் வாடகைக்காக வந்துள்ளது அந்த வீடு தொடர்பான தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் மறக்காமல் உங்களை வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது தான் இந்த வீடு அதாவது வாடகைக்காக வந்துள்ள வீடு இந்த வீட்டை பற்றி சொல்லணுமென்னு சொன்னால் இது வந்து ஒரு வடக்கு வாசல் வீடு அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் இந்த வீடில் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தற்சமயம் வாடகைக்காக விடுவதற்காக இந்த வீடு வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அராலியில் அராலி மேற்கு என்று சொல்லப்படுற இடத்துல தான் இந்த வீடு இருக்குது இந்த வீடு இருக்கிற லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுமென்று நினைச்சா குறிப்பாக இந்த நான் உரிமையாளருடைய நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த வீடு தொடர்பான மேலதிக விடயங்களையும் இந்த வீடு தொடர்பான வாடகை விவரங்கள் மற்றது இந்த வீட்டில் பயன் தரக்கூடிய மரங்கள் நிறைய இருக்குது அது தொடர்பான விடயங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ நான் இந்த வீட்டினுடைய முன்பக்கம் வந்திருக்கிறேன் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடு தான் இந்த வீடு இந்த வீடு தொடர்பான முழுமையான ஒரு காணொலியாக நான் எடுத்து போகிறேன் இந்த வீட்டில் என்ன இருக்குது இந்த வீட்டினுடைய வளவில் என்ன இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடுகளில் ரூம்கள் எப்படி இருக்குது என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னு சொன்னால் இதான் வந்து இந்த வீட்டினுடைய உள்ளுக்கு போகிற வாசல் அதாவது முகப்பு முகப்பு பகுதியில் நான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் பெயிண்ட் எல்லாம் அடிக்கப்பட்டு திருத்த வேலைகள் செய்யப்பட்ட ஒரு வீடு இது வந்து ஹோல் பகுதி அதாவது வந்து ஒரு விசாலமான ஒரு ஹோல் பகுதி கொண்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு முழுவதுமாக ஓடு போடப்பட்ட ஒரு வீடு அதாவது பார்த்தீங்கன்னா சமையலறை மட்டும் சீட் போடப்பட்டிருக்கு ஏனைய அறைகள் எல்லாம் ஓட் தான் போட்டிருக்கு கூரைக்கு இது வந்து முதலாவது ரூமுக்கு வந்துட்டேன் முதலாவது அறைக்கு வந்துட்டேன் இது வந்து சுவாமி அறை அதாவது சாமி அறைன்னு சொல்லுவோம் இதில் சாமி தட்டி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது இது முதலாவது அறை நீங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் கீழே வந்து ஃபுல்லாக வந்து இந்த காவி இழுக்கப்பட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அதே மாதிரி இது வந்து ஹோலுக்கு பண்ணிக்கிறேன் இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு அறைகளை கொண்ட வீடு அதே மாதிரி அங்காலேயும் ஒரு ஹோல் மாதிரி ஒரு செட்டப் கொண்டு இருக்குது அதுக்கு அங்கால கிச்சன் இருக்குது இப்போ இது வந்து ரெண்டாவது அரை பாருங்க அந்த சாமி அரை மாதிரி தான் இதுவும் ஒரு விசாலமான அறை அதே மாதிரி இந்த மேல் முகப்பு வந்து உயரம் கூடிய ஒரு அறை ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து இப்போ தான் வந்து பெயிண்ட் அடிக்கப்பட்டு ஒரு நியூ கண்டிஷனில் இருக்குது இந்த வீடு பார்த்திங்களாண்டா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு தட்டுகள் இருக்குது அதே மாதிரி இந்த வீடு வந்து ஒரு அமைதியான சூழலில் அமைக்கப்பட்ட ஒரு வீடு சுற்றுச்சூழலில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது நீங்கள் அந்த நான் சுற்றாடலை காண்பிக்க அதில் பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால சைட்டில் போனோம்னு சொன்னால் ஒரு கோல் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது பாருங்கள் இதை பல்வர தேவைகளுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி அந்த சுவர் எல்லாம் அந்த கல்லுகள் வைக்கப்பட்டு டிசைன் பண்ணியிருக்கு இவ்விடத்தை நான் இருக்க சுட்டி காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன இட இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி இங்கால சைட்டில் கிச்சன்ருக்குது அதாவது சமையலறை சமையலறைக்கு வந்து அந்த ட்ராக் அடிக்கப்பட்ட மாதிரி செய்திருக்கு கட்டுறதால அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால அந்த புகைக்கூடன்னு சொல்லுவோம் மாதிரி இருக்குது மற்ற சமையலறை பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி அமைப்புகளும் இந்த சமையலறைக்கு ஒரு செட்டப் செய்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமையலறைக்கு மாத்திரம் மேலே சீட் போட்டிருக்கு அதாவது வந்து சமையலறையில் சீட் போட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டு அடுப்புகள் சீமேந்தால் கட்டப்பட்ட அடுப்புகள் இருக்குது நீங்கள் வந்து கேஸ் குக்கர் அதுவும் பாவிக்கிறேன்னு சொன்னாலும் இடத்துல வச்சு பாவிக்க கொள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு தொடர்பான மேலதிக விவரங்களை அறியணும்னு சொன்னால் நீங்கள் உரிமையாளர்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடு தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகள் காணிகள் விற்கணும் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொண்டு வீங்களென்று சொன்னால் நான் உங்களுடைய வீடுகள் காணிகள் தொடர்பான விளம்பரங்களை என்னுடைய யூடியூப்பில் இலவசமாக பதிவேற்றம் செய்வேன் அதோட உங்களுடைய நம்பரை போட்டு பதிவேற்றம் செய்வேன் நீங்கள் வந்து உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்து கொள்ளலாம் என்னுடைய தொடர்பு இலக்கத்தை வந்து அதாவது தொலைபேசி இலக்கத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த திரையில் காணப்படுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னு சொன்னால் நான் உங்களுடைய விளம்பரங்களை வந்து இலவசமாக என்னுடைய தளத்தில் வந்து பதிவேற்றம் செய்வேன் இது வந்து கிணற்று பகுதி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் இந்த வீடு இருக்கிற சுற்றாடல் பகுதி இந்த வீட்டின் நான்கு பக்கங்களும் தூண்கள் நிறுத்தப்பட்டு தகரத்தால் வேலி அமைச்சிருக்கு நீங்கள் இதில் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் இதில் நாலு பக்கமுமே இவ்வாறு தான் இந்த வேலிகள் காணப்படுகிறது அதாவது ஒரு அறிக்கையான வேலியாக காணப்படுகிறது அதே மாதிரி இங்கால வடக்கு பக்க மூலையில் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைரவர் சிறிய கோயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஏன் நான் இந்த கோயிலை காட்டுறேன்னு சொன்னால் சில பேர் இதை விரும்பலாம் சில பேர் விரும்பாமையிலும் விடலாம் நீங்கள் வாடகைக்கு போகிற இடத்துல இந்த கோயில் இருக்கிறதுன்றதை நான் கட்டாயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒப்போசிட் சைட்டில் ஒரு பாத்ரூம் ஒன்று அதாவது நோபல் பாத்ரூம் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வளவுக்குள்ளே வந்து நிறைய ஒரு இருபது தென்னை மரங்களுக்கு கிட்ட அன்னளவாக இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் அதே மாதிரி இது வருமானம் கூடவாக இருக்கும் இந்த வீட்டினுடைய நிறைய தேங்காய்கள் காய்ச்சப்படியே இருந்துச்சு பொதுவாக இந்த வீடு வந்து எவ்வளவு வாடகை என்று நீங்கள் ஓனர்கிட்ட தான் நேரடியாக கதைச்சு அது தொடர்பான உடையங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அதையும் நான் குறிப்பாக இந்த காணொலியில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த காணொளி சில பேருக்கு உபயோகமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் நான் பதிவேற்றம் செய்கிறேன் பொதுவாக வாடகை வீடு தேடி அழைப்பவர்களுக்கு அல்லது யாருக்கும் வாடகை வீடு தேவை என்று சொன்னால் இந்த காணொலியை நீங்கள் சேவா பண்ணிங்கன்னு சொன்னால் அவர்கள் இந்த வீட்டை வந்து பார்த்து இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஓகே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு பண்ணிக்கொள்ளுங்கள் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய ஏனைய பகுதிகளையும் சுற்றாடல் பகுதிகளையும் நான் இந்த காணொலியில் காட்டுறேன் மேலதிக விடயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு காணொலில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நன்றி